Good morning, students. I hope you all are doing well. Welcome to the next session of C programming class. So in the previous classes, we have discussed about some 3 to 4 topics. First concept is program and its definition. And the second topic is program development life cycle. And also, adanoda different stages pathi nama discuss pannom. Third concept vandu programming languages. What is a programming language? அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது முக்கியமான ஒரு டாபிக், அல்காரிதம், அதனுடைய டெபினிஷன். வாட் இஸ் அன் அல்காரிதம் அப்படின்றதுக்கு அதனோட டெபினிஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டாபிக், ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அல்காரிதம். வாட் ஆர் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அல்காரிதம்? அல்காரிதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புது டேர்மா இருக்கலாம், பட் இது வந்து நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய, நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கலாம், அப்படியா நான் என்ன பண்றேன் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம், ரைட்? சோ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அதை நம்ம எப்படி செய்ய போறோம்னு ஒரு பிளான் ஒண்ணு வந்து பண்ணுவீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு மூவிக்கு போகலான்னு ஒரு டிசைட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ, என்ன செய்வ? ஃபர்ஸ்ட் இமீடியட்டா கால் பண்ணுவ, நம்ம எங்க மீட் பண்ணலான்னு கேப்பீங்க, யாரு டிக்கெட் எடுக்கிறது, ஓகே எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு அங்க போய் டிக்கெட் எடுத்துக்கலாமா அல்லது யாராவது எடுக்கிறீங்களா, ஆன்லைன்ல நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாமா, ஆஃப்டர் தட் அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் முன்னாடி எந்த தியேட்டர், என்ன மூவி, ஓகேவா, எந்த சீட்ல நம்ம உட்காந்து பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா, பால்கனியா, இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் வந்து அரைவ் பண்ணுவீங்க இல்லையா? அரைவ் பண்ண பிறகுதான் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சோ இதே கான்செப்ட் தான் அல்காரிதம். இப்போ நீங்க வந்து ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க எல்கேஜி, ஐ மீன் சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நீங்க இந்த அடிஷன் சம் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஈவன் இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்கேஜிலேயே வந்து அதெல்லாம் பண்றாங்க, ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல நீங்க வந்து அடிஷன் சம்ஸ் போடும் பொழுது என்ன செய்வாங்க டீச்சர், மிஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 நம்பரை கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பும் வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அது என்ன அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் அப்படின்னு கேட்டாக்கா, ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க, அதை வந்து மேலே எழுதுங்க. செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, அதை வந்து அந்த நம்பருக்கு நேரா 1 to 10 ஈக்குவலா கீழே கரெக்டா ஆர்டரா எழுதுங்க. அதுக்கப்புறமா ஒன்னு ஒன்னா ஆட் பண்ணி கேரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு வந்து ஃபைனல் ஆன்சர் கொடுங்க. இப்படிதான் வந்து உங்களுக்கு உங்க டீச்சர் டீச் பண்ணிருப்பாங்க ஹவு டு ஆட் 2 நம்பர்ஸ்ன்றது. இப்போ யூ ஜஸ்ட் இமேஜின் யூ ஆர் அ டீச்சர், யூ ஆர் கோயிங் டு டீச் தி கம்ப்யூட்டர் ஹவு டு ஆட் 2 நம்பர்ஸ், ஓகே? பிகாஸ் கம்ப்யூட்டர் தான் உன்னோட ஸ்டூடெண்ட், யூ ஆர் அ டீச்சர். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்ப்யூட்டருக்கு எதுவுமே தெரியாது, இட் இஸ் அ பிளைண்ட் மெஷின். நீ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும், அவ்வளவுதான் செய்யும் அது, ரைட்? ஓகே, சோ இப்போ நம்ம என்ன செய்வோம், ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு. செகண்ட் ஒன், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை கொடுப்போம் செகண்ட் ஸ்டெப்ல. தேர்ட் ஸ்டெப்ல செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் நம்பரை கொடுப்போம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம 5 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, செகண்ட் நம்பர் 10 கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஆட் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேர்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுப்போம். சோ இப்ப நம்ம ஆட் பண்ண ரிசல்ட் எதுல இருக்க போகுது? எஸ் கரெக்ட், தேர்ட் நம்பர்ல தான் இருக்கும். அந்த தேர்ட் நம்பர்ல இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோம். சோ இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கே சம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது, வி ஆர் ஹேவிங் ஸ்டார்ட் அண்ட் தென் ரீட் நம்பர் 1, ரீட் நம்பர் 2, ஆட் த 2 நம்பர்ஸ் அண்ட் ஸ்டோர் இட் இன் த தேர்ட் நம்பர், டிஸ்பிளே த தேர்ட் நம்பர் ஆஸ் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைட் பண்றோம், ஓகே? சோ இந்த மாதிரி அல்காரிதம்ன்றது என்னன்னு கேட்டாக்கா,
Algorithm is a step-by-step method of solving a problem or making decisions. இப்போ ஒரு ரெண்டு நம்பர் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு அதுல எது வந்து லெஸ்ஸர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இஃப் ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷன் அந்த இடத்துல மேக் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடும் அல்காரிதம் தான். சிமிலர்லி சில ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடும் அல்காரிதம் தான். ஓகேவா? ஸோ நவ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி டெஃபினிஷன் ஆஃப் அல்காரிதம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க, அல்காரிதம் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் ஆஃப் சால்விங் அ ப்ராப்ளம் ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ். எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதை நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து சில சீக்வன்ஸ் நம்ம வந்து எழுதுவோம். அந்த மாதிரி நம்ம எழுதுற சீக்வன்ஸ்க்கு பேர் தான் ஒரு அல்காரிதம். ஓகேமா? ஸோ வாட்ச் திஸ் வீடியோ கண்டினியூஸ்லி ஃபார் மோர் டைம். அல்காரிதம்ன்ற டெஃபினேஷனை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இன் த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் பி டிஸ்கசிங் அபவுட் த ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அல்காரிதம். ஓகேமா? Thank you.